ஜூன் 15 மதியம் 2 மணி. கல்வான் பள்ளத்தாக்கு. ஆளரவமே இல்லாத இமாலயத்தின் ஒரு உயரமான இந்திய பகுதி. கார்பல் அகமது, எல்லையை கண்காணிங்க. அங்கிருந்த நம்ம தேசிய கொடியை காணும். சார், அங்க பாருங்க, எதிரிங்க. அன்று அந்த இடத்தில் ஃபௌஜிகளை தவிர வேறு சிலரும் இருப்பது உறுதியானது. சரமாரியான கல்வீச்சினால் ஏற்பட்ட குழப்பத்தை பயன்படுத்தி எதிரிகள் நமது வீரர்களை தாக்க பாய்ந்து வந்தனர். Come in base camp. Squad 3 நமது எல்லை பகுதியில் எதிரிங்க தாக்கிட்டாங்க. I repeat, எதிரிங்க ஊடுருவிருக்காங்க. லெப்டினன்ட் சிங்கின் ரோந்து குழு 3 அங்கு ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் முருண்டு வந்த பாறைகளினால் அங்கிருந்த வீரர்கள் நிலைகுலைந்து போனார்கள். அந்த நேரத்தில் இருள் படர்ந்தது. 6 மணி நேரத்திற்கு பின் லெப்டினன்ட் சிங் கண் விழித்தார். மலைச்சரிவிலிருந்து உருண்டு வந்து விழுந்ததினால் அவருக்கு தலை சுற்றும் சிறிது குமட்டலும் உடம்பிலும் தலையிலும் பலமான காயங்களும் இருந்தன. பிறகு அருகில் இறந்து கிடந்த சக வீரர்களை கண்டார். ஒரு கணம் குழப்பமாக இருந்தது. தான் மட்டும் உயிரோடு இருப்பது அப்போது அவருக்கு புரிந்தது. போரிடாமல் இந்திய வீரர்கள் மடிந்ததில்லை. ஃபௌஜி தோல்வியை ஏற்றுக்கொள்பவன் அல்ல. இதையும் நான் தனி ஒருவனாக இருந்து வெற்றி கொள்வேன். வீரத்திற்கு, சகோதரத்துவத்திற்கு, இந்தியாவிற்காக இதுதான் ஃபௌஜி.